அதிநவீன மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் ஆளுமை உள்ள இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை துவங்கி பொருள் ஆதாரத்திற்கும் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கும் பெருமளவிற்கு பங்களிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளதென்று தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் அவர்கள் இன்று கூறினார். பிஎஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு உட்பட்ட கிரசன்ட் புதுமையான நிறுவனங்களுக்கான புத்தாக்க வளர்மையும் சார்பாக டிஜிட்டல் இந்தியா கூட்டமைப்பின் நிகழ்ச்சி இன்று வண்டலூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற திரு அமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு மாநில நாட்டிலேயே தகவல் தொழில்நுட்பம் மற்றும் அதை சார்ந்த சேவை துறையில் ஒரு முன்னோடி மாநிலமாக விளங்குகிறது. தமிழ்நாட்டில் மிக திறமையாக படித்த இளைஞர்களின் எண்ணிக்கை மிக அதிக அளவில் உள்ளது. தமிழ்நாட்டின் திறன்பட இருக்கும் இளைஞர்களை பற்றி உலக அளவில் பிரபலமாக பேசப்படுகிறது. இதர மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும்தான் சென்னை தவிர மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, கன்னியாகுமரி, சேலம் போன்ற 2 மற்றும் 3 அடுக்கு நகரங்களிலும் தகவல் தொழில்நுட்பத்துறையும் மாணவர்களுக்கு பயிற்சியும் கல்வியும் சீராக வழங்கப்படுகிறது. இந்த ஒரு சூழல் வேறு எந்த மாநிலத்திலும் காண முடியாது. தகவல் தொழில்நுட்பவியல் துறையில் முன்னோர்களை ஊக்குவிக்க ஆழ்ந்த அதிநவீன மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை உருவாக்க தமிழ்நாடு அரசு ITNTF எனும் தகவல் தொழில்நுட்ப மைய திட்டத்தை உருவாக்கியுள்ளது. மேலும் உலகளவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் சிக்கல்கள், சவால்கள் மற்றும் பிரச்சினைகளுக்கு தமிழ்நாட்டில் தீர்வு காண முடியும் என்பதன் நோக்கத்துடன் இமாஜின் சென்னை எனும் 3 நாள் நிகழ்ச்சி 23, 24 மற்றும் 25 நடைபெறுகிறது. உலக அளவிலிருந்து தகவல் தொழில்நுட்பத்துறை சார்ந்த மாபெரும் நிறுவனங்களின் தலைவர்கள், வல்லுநர்கள், கொள்கை வகுப்பாளர்கள், கல்வியாளர்களை தொழில் முனைவோர்கள் போன்ற 100 கணக்கான நபர்கள் பங்கேற்கும் இந்த இமேஜின் சென்னை மாநாட்டின் இளைஞர்கள் பதிவு செய்து பங்கேற்று உங்கள் புதுமையான யோசனைகளை பகிர்ந்து உலக அளவில் தகவல் தொழில்நுட்பத்துறையில் ஏற்பட்டிருக்கும் மேம்பாடுகள் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் என அமைச்சர் மனோ தங்கராஜ் கூறினார். இது கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் நம்ம G20 இதனுடைய டிஜிட்டல் இன்னோவேஷன் அலையன்ஸ் G20 அதனுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் மெம்பர்ஸ், ஐடி டிபார்ட்மெண்ட்டு பீப்புள், ஸ்டார்ட் அப் இந்தியாவுடைய டிரெக்டர் எல்லோரும் வந்து நடந்துருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டத்தை வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ இந்தியாவில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து புதுசு புதுசாக வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டார்ட் அப் எக்கோசிஸ்டம் வந்து நம்ம டெவலப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. ஸோ கவர்மெண்ட்ஸ் வந்து யாரெல்லாம் வந்து இந்த பொட்டென்ஷியல்ஸை வந்து நம்ம முழுசாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவங்க எல்லாம் வந்து இதை வந்து ஸ்டார்ட் அப் எக்கோ சிஸ்டத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய வழிகளாக பண்ணிகிட்டு இருக்கு. அதில் ஒரு முயற்சி தான் இன்றைக்கி கிரசன்ட் யூனிவர்சிட்டியில் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டார்ட் அப் இதோடையும் நம்ம ஸ்டேட் ஐடி டிபார்ட்மெண்ட்டோடையும் இணைந்து அவர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பல்வேறு கருத்துக்கள் இங்கு பேசப்பட்டன. இப்போது தொடர்ந்து அந்த செஷன்ஸ் நடக்க இருக்கிறது. அதிலும் பல்வேறு கருத்துக்கள் அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு உதவுகின்ற விதத்தில் வழங்கியிருக்கிறார்கள். இது குவஸ்டின்ஸ் வேணால் நீங்கள் தம்பி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து முன்னால் வந்து ஒரு ஆள் ஒரு ஆண்டர்பிரினர் ஆகிறதுக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதுக்கிற வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து அது ரொம்ப மாற்றம் ஏற்பட்டிருக்காரு. இப்போ நிறைய வந்து படித்தவர்கள் ஏன் அவர்களுக்கு வேலைக்கு தான் செல்ல வேண்டது, ஏன் அவங்க ஒரு ஆண்டர்பிரினராக தொழில் முனைவராக மாறக்கூடாதா என்ற கேள்வியை அவர்கள் முன் வைத்து அதன் அடிப்படையில் வந்து இப்போ நிறைய பேர் புத்தொழில்கள் தொடங்குகின்ற ஸ்டார்ட் அப்ஸ் தொடங்குகின்ற ஒரு மனநிலையை அடைந்திருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மத்திய அரசு வழங்குகின்ற பல்வேறு சலுகைகளோடு இணைந்து நாம் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ஸ்டார்ட் அப் மிஷன் வழியாக பல்வேறு உதவிகள் செய்வாங்க. ஐடி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரையில் அவங்களுக்கு எந்தெந்த விதத்தில் டெக்னாலஜி சப்போர்ட் வேணுமோ, எந்த விதத்தில் திறன் அவர்களுக்கு ஸ்கில் தேவைப்படுகிறதோ அவற்றை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுகின்ற விதத்தில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு வந்தோம். அதற்காகத்தான் ITNT ஹப், தமிழ்நாடு டெக்னாலஜி ஹப் என்ற ஒன்றை நாங்கள் நிறுவி இன்னும் ஒரு சில நாட்களில் நம்முடைய மாநில முதல்வர்களை வைத்து பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க இருக்கின்றோம். இப்போ இவையெல்லாம் வந்து இந்த புத்தொழில்களில் ஈடுபடுகின்ற இளைஞர்களுக்கு
அவர்களை ஊக்கப்படுத்துகின்ற அவர்களுக்கு உதவுகின்ற விதத்தில் இவையெல்லாம் அமையவிருக்கிறார்கள். ஸோ அது வந்து வரச்சமயத்தில் வந்து நம்முடைய மாண்பு முதல்வர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 1 trillion எக்கானமி அடைவதற்கு இவையெல்லாம் ஒரு உதவியாக அமையும். ஸ்டூடெண்ட்டுக்கு நம்ம இடி மூலமாக தமிழ்நாடு ஸ்டார்ட் பண்ணால் 1.5 crores நம்ம ஸ்டார்ட்அப்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம். நம்ம நீங்கள் வாங்கி நான் கேட்ட கேள்விக்கு 1.5 crores வந்து நம்ம இப்போ வந்து அவங்க சார் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த கிரசண்ட் யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப்ஸ்க்கே லாஸ்ட் இயர் வந்து அவங்க வந்து 1.5 crore rupees வந்து கிராண்ட் வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து கிராண்டாக வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போ இதே மாதிரி அவன் பல இன்குபேஷன் சென்டர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட்அப்ஸுக்கு அரசாங்கத்திலேருந்து மானிய உதவி வந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதுதான் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நிறைய சலுகைகள் நம்ம அரசில் இருக்குது. அதோடு சேர்ந்து இன்னும் அதிகமான உதவிகள் செய்வதற்கான முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டு வருகிறது. இப்போ நம்ம நடத்தக்கூடிய ஸ்டார்ட் இமேஜின் கான்ஃபரன்ஸ் கூட பார்த்திங்கன்னா, இப்போது இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் வந்து ஃப்ளரிஷ் ஆகணுன்னா அவங்களுக்கு டெக்னாலஜி கொலாபரேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸோட தொடர்பு இருக்கணும். அதே போன்று ஃபண்டுக்கு வந்து வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இல்லது ஃபண்டர்ஸ்ட்டு அவங்களுக்கு கான்டாக்ட் இருக்கணும். இப்போ இது எல்லாமே ஒரு கனெக்டிங் பாயிண்ட்டாக நாங்கள் இந்த இமேஜின் கான்ஃபரன்ஸை கொண்டு வரோம். அங்கே பார்த்திங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல்ஸ் வருவாங்க, பேங்கர்ஸ் வருவாங்க, ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் வருவாங்க. அதே போன்று ரினவுண்டு யூனிவர்சிட்டிஸ் வருது அக்ராஸ் த குளோப், வெளிநாடுகள்லேருந்துலாம் வருது. இப்போ அவங்க வருவாங்க, கண்ட்ரி பார்ட்னர்ஸ் இருக்காங்க, அவங்க நல்ல டெக்னாலஜி கொண்டுறாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு பிளாட்ஃபார்ம் அமைஞ்சு அவங்களுக்கு கனெக்ஷன்ஸ் உருவாக்க, அந்த தொடர்புகளை வச்சு அவங்க தங்களுடைய தொழிலை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும். எனவே தான் எல்லோரும் இந்த இமேஜின் கான்ஃபரன்ஸ் வர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கோம். அது தவிர 23rd காலையில் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் அதை துவங்கி வைக்கிறார்கள். அதில் வந்து 3 நாட்களுமாக 135 செஷன்ஸ் வந்து நடக்குது. பல்வேறு தலைப்புகளில் விவாதங்கள் நடைபெறுகிறது. உலக அளவில் பிரசித்தி பெற்ற அந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து அதில் கலந்து கொண்டு உரையாற்ற இருக்கின்றார்கள். அதேபோல் பல நாடுகளிலிருந்து நல்ல தொழில்நுட்ப ப்ராடக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ண எக்ஸிபிட் பண்ண இருக்கிறார்கள். அதே போன்று 10,000 பேர் அதில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். ஒரு மிக சிறப்பாக இந்த நிகழ்வாக நடைபெறுகிறது. தவிர இந்த நிகழ்ச்சி வந்து முதலீட்டுக்காக அல்ல. இந்த நிகழ்ச்சி வந்து 3 காரணம். 1 வந்து தமிழ்நாடு தொழில்நுட்பத்தில் சிறந்து விளங்குகின்றது, இங்கு யார் வேண்டுமானாலும் வந்து முதலீடு செய்வதற்கான சூழல் இருக்கிறது என்பதை உலகத்திற்கு காட்டுவது. 2வது, இந்த எக்கோசிஸ்டம் அதாவது இந்த சூழலில் பணியாற்றுகின்ற அனைத்து தரப்பினரும், அதாவது கல்வியாளர்கள், தொழில்நுட்ப கல்வியாளர்கள், நிறுவனங்கள், அரசு துறைகள், இது எல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மில் இணைந்து அவர்கள் வளர்வதற்கான வாய்ப்பை தேடிக்கொள்வார்கள். 3வது பார்த்திங்கன்னா, நம்முடைய நாட்டில் மிகப்பெரிய வாய்ப்பு